நல்ல ஒரு வெல்த்தியஸ்டான ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு, அவரோட பையனை வந்து புவராக இருக்கக்கூடிய வில்லேஜுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கேயே கூட்டிகிட்டு போய் அங்கே உள்ள மக்களை வந்து சுற்றி காமிக்கிறாரு. காமிச்சிட்டு திருப்பி வந்து வீட்டுக்கு கிளம்பும்போது அந்த பையன்கிட்ட கேட்குறாரு, தன்னோடய பையன்கிட்ட எப்படி இருந்தது இந்த ட்ரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பையன் அதுக்கு ரிப்ளை பண்ணுறான், ஆ ரொம்ப சூப்பரான ட்ரிப்புப்பா அப்படின்னு. ஸோ என்ன கற்றுக்கிட்ட அந்த ட்ரிப்பில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா வந்து அந்த பையன்கிட்ட கேட்குறாரு. அந்த பையன் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுறான், அப்பா நம்மக்கிட்ட வந்து ஒரு நாய் தான் இருக்குது, அவங்கக்கிட்ட வந்து நாலு நாய் இருக்குது, நம்மக்கிட்ட ஒரே ஒரு ஸ்விம்மிங் பூல் தான் இருக்குது, அவங்கக்கிட்ட மிகப்பெரிய ரிவரே இருக்குது, நம்மக்கிட்ட நம்ம வந்து போய் அரிசி வாங்கி சாப்பிட்றோம், அவங்க வந்து அந்த அரிசியை ப்ரொடியூஸே பண்ணுறாங்க, நம்ம வீட்டை சுற்றி ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வாழை கட்டி வச்சுருக்கோம், சுவரை கட்டி வச்சுருக்கோம், ஆனால் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்க, நம்ம வந்து டெலிவிஷன் டிவியை பார்த்து நேரத்தை பொழுது போய்கிட்டு இருக்கோம், அவங்க வந்து அவங்களோட ஃபேமிலி பக்கத்து வீடு அந்த மாதிரி பேசி ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. கடைசியில் அப்படின்னு அந்த பையன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அப்பா தேங்க்ஸ்ப்பா கூட்டி வந்து காமிச்சதுக்கு, இப்போ தெரியுதுப்பா நம்ம வந்து எவ்வளோ போராக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சமல்ல. அப்போது மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னா, மணி மட்டுமே, அதாவது பணம் மட்டுமே வந்து உங்களை ரிச் ஆக்கிறாரு, அதை தாண்டி நிறையா விஷயம் இருக்குது, சிம்பிளிசிட்டி, லவ், ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஷிப், வேல்யூஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதுதான் மாரல் ஆஃப் த ஸ்டோரி. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த ஸ்டோரியை படிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பை.